வணக்கம். நான் பிறந்த தூத்துக்குடி மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த பதிவு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். அதாவது தூத்துக்குடியில் வந்து தொழில் தரக்கூடிய கம்பெனிகளை இழுத்து முடினா நோய் வராது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து இன்றைக்கி நோய் வர்றது, கேன்சர் வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றதுலாம் நம்மளுடைய பழைய உணவு நம்ம உணவு முறைகளை நம்ம மறந்ததை அந்த மறந்ததன் விளைவு தான். இன்றைக்கி நம்ம வந்து அந்த நேரம்லாம் நம்ம சம்பாரிசி கவுனி அரிசி இப்படிலாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நமக்கு நோயே இல்லை. இன்றைக்கி வந்து கம்பெனிகளை இழுத்து மூடுறதுனால நோய் கிடையாது, கடைகளை இழுத்து மூடணும். புரோட்டா கடைகள், பிரியாணி கடைகள், ரைஸு கடை, இப்படி மேற்கத்திய உணவுகளை சாப்பிட்டு இன்றைக்கி வந்து எண்ணற்ற அது எப்படின்னா 20 வயசு பையனுக்கு வந்து இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வருது. 13 வயசு பையன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்கு தான் வந்து இப்போ கடந்த வாரம் கூட நம்ம எல்லோரும் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். இதெல்லாம் உணவு பழக்க வழக்கத்தில் அந்த காலத்தில் எப்படின்னா மக்களுக்கு கோயில்களாக கட்டிக்கிட்டு இருந்தான் இது அரசன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு அன்றைக்கி கோயில் இருந்துச்சு, இன்றைக்கி தெருவுக்கு தெரு மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுடைய உணவு முறைகள், உணவு முறையில் தான் கேன்சர்லேருந்து அத்தனை நோய்களும் வந்து உணவு முறையில் வருது. அதனால் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நம்மளாம் நெருப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் சுற்றி வந்து நெருப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எண்ணற்ற அனல் மின்சாரங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு முறைகளை, நம்ம உணவு முறைகளை, தமிழ் உணவு முறையை நீங்கள் மாற்றுங்க. இந்த ரைஸ் சாப்பிடாங்க, அதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் ரைஸ் வாங்கி கொடுக்குறது விஷத்தை வாங்கி கொடுக்க சமம். உங்கள் பிள்ளை ஆசைப்பட்டுச்சின்னு சொல்லி நீங்கள் ரைஸ் வாங்க, அதுக்கு பதிலாக மெடிக்கலில் போய் பாய்சனுக்குலாம் விஷம் வாங்கி கொடுத்து நீங்கள் இந்த பிள்ளை சாவுக்கு காரணம், புரியுது, உங்களுக்கு சாவடிக்கிறதுக்கு சமம். அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து வாங்கி கொடுக்காதீங்க. அடுத்த தலைமுறை வந்து நல்லபடியாக நோய் இல்லாத ஒரு தலைமுறையாக நம்ம மாற்றணும்னா இந்த மணிக்கு வந்து புரோட்டா கடைகள், ரைஸ் கடை, இந்த மாதிரி இந்த பானிபூரி இதெல்லாம் பாருங்கள். அதாவது எப்படின்னா கோயில் திருவிழாக்களில் வந்து சுண்டல், பயிறு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும், இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பானிபூரிக்காரன் இந்த மாதிரி வந்து வெளிமாநிலத்திலேருந்து இறக்கி நீங்களே தமிழருடைய கலாச்சாரத்தை நீங்கள் அழிக்க, அதனால் தமிழ் அமைப்புகளும் வச்சுக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் மேடைக்கு மேடை நீங்கள் தமிழரை பற்றி பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை, தமிழர்கள் சாப்பிட்ற உணவை பற்றி பேசுங்க. தமிழர்கள் ஃபஸ்ட்டு அந்த உணவை நீங்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்குள்ளே இங்கே ஒருத்தனும் வந்து உசுரோடு இருக்க மாட்டால் எல்லோரும் நோய் நொடியில் செத்து போயிடுவான். இப்படி தான் அதனால் தமிழ் அமைப்புகள் வச்சுருக்கக்கூடியவங்க பல்வேறு மேடைகளில் நம்ம, ஏன்னா உங்கள் பேச்செல்லாம் வந்து தமிழனுங்கிற ஒரு வெறியில் எல்லாரும் பார்க்கான். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சாப்பாடு அவன் சாப்பிடுவான், உன்னோட தொண்டன் சாப்பிடுவான். அதனால் முதல்ல உன் தொண்டன்லேருந்து ஆரம்பி, உன் தொண்டிலேருந்து தமிழ் உணவை சாப்பிடுப்பான்னு சொல்லி முதல்ல நீயே வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து எல்லாமே வெளிநாட்டு பொருட்களை தான் பயன்படுத்துறியே, தமிழ்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பொருட்களை நீங்கள் பயன்படுத்துறியே, வெளிநாட்டு பொருளை தான் நீங்கள் சாப்பிடுறியே, வெளிநாட்டினுடைய இதை தான் நீங்கள் பயன்படுத்துறியே. அதனால் உங்கள் தொண்டனுக்கு அட்லீஸ்ட் சாப்பாடுலையாவது கொண்டு வாங்க, சாப்பாடில் நினச்சா நம்ம கொண்டு வரலாம். புரியுது, அவங்களுக்கு அவனுக்கு உடை சொன்னால் கேட்க வேண்டாம், சூ போடாதுன்னு சொன்னால் கேட்க வேண்டாம், போடுவான். இதெல்லாம் மனுஷருடைய அத்தியாவசியம். ஆனால் உணவு வந்து நம்ம அந்த உணவில் தான் இவ்வளோ நோய் வருது. புரியுது, அவங்களுக்கு கம்பெனியை இழுத்து மூடிட்டால் எல்லாருக்கும் வேலை தான் போகும். சொல்லுங்கள், நோய் வந்து எதுலேருந்து வருது? உணவில் தான் வருது. 24 மணி நேரம் தண்ணி குடிக்க முடியல, அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்க்கல, இந்த தண்ணியில் என்னென்ன கலக்கான்னு சொல்லி பார்க்கல, வாட்டர் கேனு நம்ம வந்து அந்த வாட்டர் கேனு கெட்டுப்போகக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ மருந்து போட்டு வைப்பான், மருந்தை போட்டு வைப்பான், அந்த தண்ணி தான் நம்ம குடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது வச்சுருக்கேன் நான், இப்போ அது வந்து உப்பு தண்ணியை நல்ல கடல் நீரை நல்ல தண்ணியை மாற்றுவோன்னு சொல்லி வீட்டில் அப்படியே டீசெண்டாக, அப்போ அந்த காலத்தில் டீசெண்டாக வந்து பல்வேறு வந்து ஒரு மரத்தெல்லாம் டிசைன் பண்ணி போட்டு அப்படி தான் வச்சு வச்சுருந்தான். அதை ஒரு டிசைனிங்காக வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்வ வாட்ரு அதான் ஒரு சில இது அதெல்லாம் போடுறான், அந்த மாதிரி வச்சு இன்றைக்கி குடிக்கிறான், அதெல்லாம் சத்தெல்லாம் எடுத்துருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் தீர ஆராய்ந்து தூத்துக்குடி மக்கள், நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான், தூத்துக்குடியில் கண்ட இடத்துலலாம் ரோட்டில் வந்து எப்படின்னா உணவு எவன், அதாவது எப்படின்னா முறப்படி எதுவுமே இல்லை. அதாவது இவன் என்ன பண்ணுறான்னா முறப்படி சர்டிஃபிகேட் வாங்குறானா வாங்கலையா எதுவுமே தெரில, உணவு பாதுகாப்பு தோற தீவிரமாக செயல்படுதா வைக்க என்னென்னே தெரில. எந்த இடத்துல போனாலும் மக்களுக்கு வந்து கழிவான பொருள், நேற்று வச்ச எண்ணெயை தான் இன்றைக்கி ஊற்றுறான். அத்தனை இடத்துலையும் நேற்று வச்ச எண்ணெய் தான் ஊற்றுறான்னு தெரியும், ரைஸ் கடையில் நேற்று வச்ச எண்ணெய் தான் அவங்க பயன்படுத்துகிறான்னு தெரியும். ஆனால் உணவு பாதுகாப்பு தரப்பு நடவடிக்கை எடுக்க முடியும், புது எண்ணெயை வந்து அவன் பயன்படுத்துகிறான். அதனால் மக்களுக்கு நோய் இதெல்லாம் எனக்கு சந்தேகம் என்னென்னா பெரிய பெரிய மருத்துவமனைகள் வந்து இவங்க கூட டையப் வச்சுருக்காங்களா என்னென்னு தெரில. நீங்களாம் வந்து மக்களுக்கு கேன்சரையும் இதையும் கொடுத்துக்கிட்டே இருங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்கிறாங்களா, இல்லைனா இவங்க மாசம்